இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் உங்க செராஃபின் பேசுறேன். அரசியான தூய கன்னி மரியா, நமக்கு ஒரு அரசி கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்க தான் கன்னி மரியா. அவங்கள பத்தி தான் நான் பேச போறேன். கன்னி மரியாவை வந்து நம்ம அரசி அப்படின்னு சொல்லும்போது உலக அரசாட்சி போல நம்ம நினச்சிக்க கூடாது. உலக அரசு போல இருக்கக்கூடிய அரசி இல்லை கன்னி மரியாள். இப்போ உலக அரசி அப்படி உலக அரசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பாருங்க, அதிகாரத்தையும் ஆள் பலத்தையும் பொருள் செல்வத்தையும் இப்படியா இருக்கக்கூடிய அனைத்தையும் பொறுத்தது தான் இவ்வுலக அரசாட்சியாக நடந்துகிட்டு இருக்குது இல்லையா. ஆனால் கன்னி மரியாள் வந்து அப்படிப்பட்ட ஆட்சியை செய்யலை. மரியாள் வந்து இடத்தை அல்ல, இடம்பெற்றிருக்கக்கூடிய இதயங்களில் இருக்கக்கூடிய அதிகாரத்தின் வழியாக ஆட்சி செலுத்தக்கூடிய அரசாட்சியும் அன்னை மரியாள் செய்யலை. அவங்களுக்குரிய ஆட்சின்றது விண்ணக ஆட்சி. அதை பற்றி தான் நான் உங்ககிட்ட இப்போ பேச போகிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அன்பையே மேல்வரி சட்டமாக கொண்ட அரசு தான் இறை அரசு. யோவான் 18:36 கிறிஸ்து சொல்கிறார், என்னுடைய ஆட்சி இந்த உலக ஆட்சி போன்றது அல்ல அப்படின்னு சொல்கிறாரு. இதிலேருந்து பார்த்தீங்கன்னா இறை ஆட்சிக்கும் நம்ம நடத்துகிற ஆட்சிகளுக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. அன்பு பணிபுரியும் அரசர் என்பது மத்தேயு 20:28 புலப்படுகிறது. மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கு பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரையே கொடுப்பதற்கும் வந்தார். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு நான் சின்ன கதையை சொல்கிறேன். ஒரு அரசி என்ன பண்ணாங்க, காட்டில் வேட்டையாடுறதுக்காக தன்னுடைய படை வீரர்களோடு சேர்ந்துக்கிட்டு வேட்டையாட காட்டுக்கு வந்தாங்க. அப்போ வேட்டையாட வரும்பொழுது ஒரு மானை வந்து அவங்க பின்தொடர்ந்து போகும்போது அவங்க வந்து இடம் தெரியாத வேறு இடத்துல போய் வழி தெரியாமல் மாட்டிக்கிட்டாங்க. அப்போ அந்த அரசியால் திரும்பவும் தான் வந்த இடத்துக்கு வர முடியாமல் போயிடுச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வழியாக வந்த கல்வர்கள் என்ன செய்தாங்க, அந்த அரசியை பிடிச்சிக்கிட்டு அவங்கக்கிட்ட இருக்க நகையெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. இறுதியாக வந்து அவங்க கையில் இருக்க மோதிரத்தை எடுக்கும்போது அப்போ அந்த கல்வர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த மோதிரத்தை பார்த்த உடனே, அடடா இது வந்து ராஜ முத்திரையோடு இருக்குது, அப்போ வந்து இவங்க அரச பரம்பரை உள்ளவங்களை நம்ம வந்து இந்த பொருளெல்லாம் திருடிட்டோமே, அது அரசருக்கு தெரிஞ்சால் நம்மளை விடவே மாட்டார் அப்படின்னு சொல்லி அந்த கல்வர்கள் என்ன செய்கிறாங்க, ஒருத்தரோட ஒருத்தர் பேசி இந்த அரசியை நம்ம உயிரோடு விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசியை வந்து அவங்க பிடிச்சிட்டு போயிட்டு கொலை பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா அந்த வழியாக 3 வேட்டைக்காரர்கள் வராங்க. வேட்டையாடுறதுக்காக காட்டுக்கு வந்த 3 வேட்டையாடர்கள் அந்த பக்கம் வராங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த கல்வர்கள்கிட்டேருந்து அந்த அரசியை வந்து காப்பாற்றுறாங்க. காப்பாற்றின உடனே அந்த கல்வர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு வேகமாக ஓடி போயிட்டாங்க. அப்போ பார்த்திங்கன்னா இந்த அரசியை இந்த 3 கல்வர்களும் ஜாக்கிரதையாக கொண்டு போய் அவங்களோட அரண்மனையில் விட்டுட்டாங்க. அப்போ உடனே அந்த அரசி சொன்னாங்க, நீங்கள் 3 பேரும் வந்து என்னுடைய உயிரை காப்பாற்றினீங்க, அதனால் நீங்கள் வந்து என்ன வேணுமோ என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு அதை செய்கிறேன் அப்படின்னு அந்த அரசி சொன்னாங்க. உடனே பார்த்திங்கன்னா அந்த 3 பேரில் ஒருத்தர் என்ன சொன்னார், எனக்கு வந்து 100 பொற்காசுகள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். உடனே அரசி அதை கொடுத்துட்டாங்க. 2வது வேட்டைக்காரர் தான் கேட்டார், எனக்கு 100 காணி நிலம் வேணும் அப்படின்னு கேட்டார். உடனே அரசியும் அப்படியே நான் தரேன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. 3வது வேட்டைக்காரனை பார்த்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. அந்த 3வது வேட்டைக்காரன் பாருங்கள் இவ்வாறு சொல்கிறாரு, எனக்கு வந்து உங்களுடைய பாதம் வந்து எங்கள் வீட்டில் படணும், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க, நீங்கள் என் வீட்டிற்கு வரணும், உங்கள் காலடி மட்டும் எங்கள் வீட்டுக்கு பட்டால் போதும், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி 3வது வேட்டைக்காரன் இப்படியா சொன்னார். இதை கேள்விப்பட்ட உடனே அங்கே உட்காந்துக்கிட்டு இருந்த எல்லாருமே பார்த்திங்கன்னா பார்த்துக்கிட்டு இருந்தவங்க கேள்விப்பட்டவங்க எல்லாருமே அவனை வந்து சிரித்து கிண்டல் பண்ணுறாங்க. இது என்னடா, இது பணமோ நகையோ கேட்டுக்கிட்டு போகாமல் அரசியை போய் வீட்டுக்கு வர சொல்லி கேட்குறானே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அந்த நேரத்தில் அரசியும் என்ன செய்தாங்க, சரி நான் அடுத்த மாதம் உன் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு எல்லார் மத்தியிலையும் வாக்கு கொடுத்துட்டாங்க மக்களை. உடனே அந்த 3வது வேட்டையாரரும் எல்லாரும் அந்த இடத்துலேருந்து போயிட்டாங்க. அப்போ அரசி என்ன செஞ்சாங்க, அவர்கிட்ட இருக்கிற அமைச்சரை கூப்பிட்டு நான் வந்து அடுத்த மாதம் அந்த வேட்டைக்காரர் வீட்டுக்கு வரேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டேன், ஆனால் அந்த வேட்டைக்காரர் பார்த்திங்கன்னா காட்டில் தான் இருக்கிறாரு, போகிறதுக்கு நல்ல பாதை இருக்குதான்னு கூட எனக்கு தெரியல, நீங்கள் போய் அந்த வேட்டைக்காரன் வீட்டுக்கு போகிறதுக்கு பாதை இருக்குதா அப்படின்னு பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க.
அப்போ உடனே வந்து பார்த்துட்டு வந்து அந்த அமைச்சர் சொன்னாங்க, இல்லை அந்த வேட்டைக்காரன் போகிற ரோட்டில் வந்து வழியில் வந்து பாதை சரியாக இல்லை அப்படின்னு சொன்னாங்க. உடனே அரசி சொன்னாங்க, நம்மளுடைய தேர் அதில் அந்த தேரில் தான் நான் வரணும், அப்படி வரும்போது எனக்கு பாதை தேவைப்படுறதால நீங்கள் அந்த இடத்த ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்ல ஒரு சாலையை அமைச்சு கொடுங்க அந்த இடத்துக்குன்னு சொல்லிட்டாங்க. உடனே என்னாச்சுன்னா அந்த இடம் சாலையை அமைக்கப்பட்டது. அவங்களுடைய ரதம் வரக்கூடிய அளவுக்கு அகலமான சாலைகளை போட்டு கொடுத்துட்டாங்க அந்த அரசி. அடுத்து வந்து அரசி சொன்னாங்க, அவருடைய வீடு எப்படி இருக்குன்னு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கூரை வீடாக இருந்தது. அப்போ உடனே அரசி சொன்னாங்க, நான் காலை வைக்கிற அந்த இடம் ஒரு கூரை வீடாக இருக்கணுமா, இருக்கவே கூடாது, அதனால் நீங்கள் அதை இடித்து ஒரு மாட மாளிகையாக அவனுக்கு கட்டி கொடுங்க, அந்த வீட்டுக்குள்ளே தான் நான் என் காலை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே பாருங்கள், அந்த குடிசை வீடெல்லாம் இடித்து அவருக்கு ஒரு அழகான மாளிகையை கட்டி கொடுத்தாங்க. தயார் நிலையில் இருக்கக்கூடிய அந்த ரதத்தில் வந்து உட்கார்ந்தாங்க. இப்போ நம்ம வந்து அந்த வேட்டைக்காரன் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு. அப்படி போக அவங்க உட்காரும்போது அந்த அரசி அமைச்சரை கூப்பிட்டு சொல்கிறாங்க, நம்ம போகும்போது எப்படி வெறும் கையோடு போகிறது, அதனால் என்னுடைய ரதத்தில் வந்து பொன்னையும் வெள்ளியும் கொண்டு வந்து நிரப்புங்க, அவருக்கு கொடுக்கறதுக்கு அன்பளிப்பேன்னு சொல்கிறாங்க. உடனே பாருங்கள், அந்த ரதத்தில் பொன்னையும் வெள்ளையும் வெள்ளியையும் ரதத்தில் வந்து கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது அந்த அம்மா வந்து அந்த அரசி வந்து அந்த வேட்டைக்காரன் வீட்டுக்கு போகிறாங்க. பிறகு அந்த அரசி வந்து எல்லாவற்றையும் கொண்டு போய் மக்களை அந்த வேட்டைக்காரன் வீட்டுக்கு போனாங்க. எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்துட்டாங்க, பொண்ணு வெள்ளி எல்லாம் கொண்டு வந்தா எல்லாத்தையும் அந்த வேட்டைக்காரனுக்கு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்ட பிறகு மீண்டும் என்னவா சொல்கிறாங்க பாருங்கள், உனக்கு ஏதாவது வேணும்னா நீ இன்னும் என்கிட்ட கேளு, நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க மக்களை. இதிலிருந்து பாருங்கள், இந்த மூன்று வேட்டைக்காரன்லேயும் இந்த மூன்றாவதாக இருக்கக்கூடிய வேட்டைக்காரன் எவ்வளோ புத்திசாலி பார்த்தீங்களா. விண்ணக அரசியும் நமக்காக இப்படித்தான் இறைவனிடம் பரிந்து பேசி நம்முடைய தேவைகளை எல்லாம் அவங்க வாரி வழங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய ஆசீர்வாதங்களோடு எவ்வளோ பேரும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், வாழ்ந்துக்கிட்டும் இருக்கிறோம். இதெல்லாம் விண்ணக அரசியினுடைய ஒரு ஆசீர்வாதம்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா நமக்காக பரிந்து பேசுகிற ஒரே அன்னை அன்னை மரியாதை தான். அன்றைக்கு பார்த்திங்கன்னா ஒரு அரசி எஸ்தர் அப்படின்னு இருந்தாங்க, நம்ம வேத புத்தகத்தில் வாசிச்சிருக்கோம். அவங்க பாருங்கள், மன்னன் கிட்ட தன்னுடைய மக்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு மன்றாடி போராடி தன்னுடைய இன மக்களை வந்து அவங்க காப்பாற்றினாங்க. அதுபோல் இன்றைக்கு நம்முடைய விண்ணக அரசி நமக்காக பரிந்து பேசி நமக்கு தேவையான அனைத்து செல்வங்களையும் நிச்சயமாக தருவாங்க. அன்னை மரியாள் இறைவனின் தாயாக திகழும் பெருமையால் அவரது விண்ணப்பங்கள் விலையேற பெற்றதாக ஆகிவிடுகின்றன. கிறிஸ்து அரசரின் அரசுக்கு உட்பட்ட நாமும் அவரது அரசின் அரசியாக விளங்கும். நம் அன்னை மரியாளின் வல்லமை மிக்க பரிந்துரையை நாடுவோம். ஏனென்றால் அரசரின் அன்பும் இரக்கமும் மன்னிப்பும் அன்னையின் வழியாக அபரிவிதமாக பொழிகிறதா நம்ம பார்க்குறோம். ஆகையால் மக்களே, நாம கூட விண்ணக அரசியை பணியும் போது விண்ணில் இருக்கக்கூடிய தூய கன்னியான பரிசுத்த கன்னி மரியாளும் நமக்காக அவருடைய ஒரே மகனிடம் பரிந்து பேசி நமக்கு தேவையான அனைத்தையும் பெற்று தருகிறார்கள் மக்களை. இதனால் இந்த நாளில் அன்னை மரியாவுக்கு நாம் நன்றி சொல்வோம். நமக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கிற கன்னி மரியாளை இந்த நேரத்தில் நம்ம மகிமைப்படுத்துவோம். நமக்கு ஒரு அரசி கொடுக்கப்பட்டிருக்கிறார் கடவுள், அவங்க தான் அன்னை மரியாள். அவர்களை நோக்கி இந்த நாளில் இறை வேண்டல் நாம் செய்வோம். இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. மரியே வாழ்க.